நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது வாழ்வை உமக்கே அறிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கே மாட்சிப்படுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா இயேசுவே நீர் உன்னதமான தெய்வம் எங்களை அரவணைத்து அன்பு செய்கிற ஆண்டவர் எங்களை எதுவும் எதிர்பார்க்காமல் முழுமையாய் அன்பு செய்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே இதோ இந்த புனிதமான நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த ஒரு மணி நேரம் உம்மோடு உமது உயிருள்ள பிரசன்னத்தில் அமர்ந்து உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இது ஒன்று நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்கள் தியானிக்கிறோம் திருப்பாடல் 147 13 வசனத்திலே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார் அவர் உம் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார் உம்மிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையை அத்தனை காரியங்களையும் வலுப்படுத்துகிறீர் எங்கள் வாழ்க்கையின் வாயிலாக இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் வழியாக நாங்கள் நுழைந்து வெற்றியை மகிழ்ச்சியை நிம்மதியை சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரே அந்த வாயிலின் வாயில் காப்பாளனாக நல்ல ஆயனாக நீரே இருந்து எங்களை வழி நடத்துகிறீரே ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையும் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் அதே நேரத்திலே எங்களது வாழ்க்கையை எங்களது வாழ்க்கையின் வாயில்களை எங்களது பிள்ளைகளை எங்களது குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் மீண்டுமாய் உமது ஆசிரை உமது ஆற்றலை உமது அருளை உமது பாதுகாப்பை
உம்மை வழி உமது வழி நடத்துதலை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீர் அருளிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேண்டலோடு ஆண்டவரே உமது சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறோம். இதோ ஆண்டவரே எங்களை எங்களுக்கு வழிகாட்ட, எங்களுக்கு காவலாயிருக்க, எங்களை ஆசீர்வதிக்க உம்மையல்லாமல் எங்களுக்கு யார் இருக்கிறார் ஆண்டவரே? ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த உணர்வோடு என் சகோதரனையே, என் சகோதரியே, இதோ இந்த நற்கருணை ஆராதனை தருணத்தில் நாம் அனைவரும் பங்கெடுக்கும் விதமாக, அர்த்தமுள்ள விதத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் விதமாக, இதோ நம் ஆண்டவர் நமக்கு மெசியாவாக, மீட்பராக, இரட்சகராக, நம் தேவனாக, நமக்கு எல்லாமாக இருக்கிறாரே. ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை என்பதை நாம் ஆணித்தனமாக, அந்த கனானைய பெண்ணை போல ஆண்டவரே இதோ மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை கூட அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே, அது எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு இதோ இந்த பாடலை நாம் ஜெபமாக பாடி நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே ஏசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. அசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. அசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே.
இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. தாயும் தந்தையுமான இறைவா, ஒரு தாயாக ஒரு தந்தையாக பிள்ளைகளையெல்லாம் பேணி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அவர்களை கண்ணின் மணி போல பத்திரப்படுத்தி வருகின்றவரே, நீரே அடைக்கலம், நீரே அரண். நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக அச்சத்தினால் பயத்தினால் ஒவ்வொரு நாளும் அல்லலுறக்கூடிய சகோதர சகோதரிகள், எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அச்சம், போர் பதட்டமான சூழ்நிலைகளில் நாளை என்னவாகுமோ என்ற அச்சம், அல்லது இந்த நொடி பொழுதில் என்ன நடக்குமோ என்று அச்சம், ஒவ்வொரு நாளும் எப்படி கழிக்கப் போகிறோமோ என்ற அச்சம், பல்வேறு மனிதர்களை சந்திக்க முடியாது, அவர்களையெல்லாம் எப்படி சந்தித்து உரையாடி வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தை நகர்த்த இருக்கிறோமோ என்று அச்சம், நோய் நொடிகளை கண்டு அதன் வலி வேதனைகளை அறிந்து இதிலிருந்து எப்படி மீளப்போகிறோமோ என்ற கவலை அச்சம். ஆண்டவரே, நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த அச்ச சூழ்நிலைகளிலிருந்து நீர்தாமே அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனிமை உணர்வினால் அச்சம், இன்னும் பல்வேறு காரியங்களினால் தேர்வுகளை எதிர்நோக்கக்கூடிய வேலையிலே அச்சம், வேலை வாய்ப்புகளை தேடி செல்லக்கூடிய வேலையிலே அச்சம், ஒவ்வொரு மனிதர்களையும் எப்படி எதிர்கொள்ள இருக்கிறோமோ என்ற அச்சம். ஆண்டவரே, அச்ச உணர்வுகளிலிருந்து எம் சகோதர சகோதரிகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ராயல் மக்களே, நீர்தாமே எகிப்திலே விலை உயர்ந்த அல்லது நல்ல ஒரு தரமான ஒரு திராட்சை செடியாக எகிப்திலிருந்து அவர்களை நீர்தாமே இஸ்ராயலே கானா நாட்டிலே வைத்து நிலங்களையெல்லாம் பண்படுத்தி அதை நட்டு அழகான ஒரு வேலி அமைத்து கண்காணிப்பு கோபுரம் அமைத்து தீமைகளிலிருந்து தீயவைகளிலிருந்து அவர்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீரே ஆண்டவரே. அதே போல எத்தனையோ எத்தனையோ வேதனைகளினால் பாதுகாப்பு இன்மையினால் அச்ச உணர்வுகளினால் வருந்தக்கூடியவர்களுக்கு நிர்தாமே அரணாக இருந்து காத்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார் என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தை கிணங்க ஆண்டவரே, நீர்தாமே ஒவ்வொருவருடைய வாயில்களின் தாள்களை வலுப்படுத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் பாதுகாப்புணர்வோடு ஆண்டவரே உம்மில் இணைந்திருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. படகிலே சீடர்கள் அவதியுற்ற வேளையிலே, புயல் காற்றினால் கடல் கொந்தளிப்பினால் அவதியுற்ற வேளையிலே ஆண்டவரே, நீர்தாமே நான் தான் அஞ்சாதே என்று சொல்லி அவர்களை தேற்றி அவருடைய அச்சச்சூழ்நிலையிலிருந்து விடுதலை அளித்தது போல ஆண்டவர், எத்தனை வேதனைகள், எத்தனை கடல் கொந்தளிப்புகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கவலைகள் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அச்ச உணர்வுகளோடு தவிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீரே ஆண்டவரே உம் இறக்கைகளின் கீழ் அவர்களை பத்திரமாய் பாதுகாத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, அவர் உன் இறக்கைகளின் கீழ் உன்னை பாதுகாப்பார், அவர் உன் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் என்று சொன்னதை போல ஆண்டவரே,
நீர்தாமை உமது இறக்கைகளின் கீழாக வைத்து ஒவ்வொருவரையும் பத்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆமீன். வரவாமல் நினைத்தீரையா, மறலார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறலார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரை உதவினீரே. எபினேச நீலானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்லே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்லே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மறவாமல் எங்களை நீர் அன்பு செய்கிறீர். அந்த அன்பை பல்வேறு விதங்களிலே எங்களுக்கு என்பித்து காண்பித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பாதையிலாக இருக்கிற பொழுதே உம்முடைய உன்னதமான அன்பு எங்கள் மீது இருப்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம்,
ஆண்டவரே, இந்த வேளையிலே குடும்பமாய் சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை எத்தனை நேரங்களிலே நாங்கள் பலவீனமானவர்களாக பாவங்களை செய்கிறவர்களாக இருந்த போதும் கூட, மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுகிற நிலையிலே இருந்தாலும் கூட, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை குற்றங்குறைகளை நீர் பெரிதாய் கொள்ளாம, இதோ பேரன்போடு பார்க்கிற தெய்வமாய், எங்கள் மீது இறங்கி எங்களை மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், சோர்வுகள் இருந்த போதும் கூட, அதிலெல்லாம் நாங்கள் துவண்டு போகாமல் ஒவ்வொரு முறையும் எங்களை தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறீரே. தக்க நேரத்திலே ஆலோசனை கொடுக்கிற தெய்வமாய், தக்க நேரத்திலே உதவிகளை தருகிற தெய்வமாய், தக்க நேரத்திலே கரம் பிடித்து வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீரே. நல்வழி காட்டுகிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பேரன்புக்காக இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியர் கூட தன்னுடைய வாழ்விலே உம்முடைய பாதுகாப்பையும் உடனிருப்பையும் அரவணைப்பையும் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றி புகழுகிற அந்த பகுதியை நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திலே பதித்துக் கொண்டு உம்முடைய பேரன்பையும் உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய அரவணைப்பையும் என்னால் உணர்ந்து மகிழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல மனதை தரும்படியாய், நன்றி நிறைந்த இதயத்தை தரும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ திருப்பாடல் 147 எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்க நீங்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து திருப்பாடல் வரிகளை வாசித்து ஆண்டவருடைய எல்லையில்லா அன்பையும் பாதுகாப்பையும் உணர்ந்து இதோ வாழ்விலே ஆண்டவருக்கு என்னாலும் பிரியமானவர்களாய் நன்றியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள அருள் வேண்டி இந்த நேரத்திலே நாம் இந்த வார்த்தைகளை கேட்போம். திருப்பாடல் 147 இறை வார்த்தைகள் 12-19 முடிய. திருப்பாடல் 147 இறை வார்த்தைகள் 12-19 முடிய. நீங்கள் அனைவருமாக சொல்ல வேண்டிய இறை வார்த்தை, அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றி புகழ்வாயாக. சியோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார், அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார். அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழுகின்றார், சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார், பனிக்கட்டியை துகள் துகளாக விழச் செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார், தம் காற்றை வீசச் செய்ய நீர் ஓட தொடங்குகின்றது. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும், இஸ்ரேலருக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவருடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் உணர்ந்து இந்த வரிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிற பொழுது எந்த ஒரு கொள்ளைக்காரனாலும் உள்ளே புகுந்து பொருட்களை அபகரித்து கொள்ள முடியாது. வீட்டிலே உள்ளே இருப்பவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்ய முடியாது. அவ்வளவு வலுவான தாள்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது என்பதை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் உணர்ந்து கொள்ள இந்த இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது.
உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை தம் சந்ததிகளுக்கு நிறைவாய் வழங்கி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சவால்களையும் கண்டு நாம் துவண்டு போகிறோம். எனக்கு யாருமில்லையே என்று கலங்கி தவிக்கிறோம். இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி நான் விடுபடுவேன் என்று சொல்லி கலங்கி கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் மாபெரும் உண்மை, ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார், நமக்கு தேவையான சக்தியை ஆற்றலை பாதுகாப்பை கொடுக்கிறார் என்கிறதை நாம் மறந்து போகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் மீண்டும் மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்துவது இதுதான். எல்லாவற்றுக்கும் மேலான சக்தி கொண்ட தெய்வம் நம் ஆண்டவர். அவர் நம் கூட இருக்கிற பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு குறைவில்லாமல் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார். இந்த மாபெரும் உண்மையை நாம் அன்றாட வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் தேவன் நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை வாழ வைக்கிறார். நமக்கு தேவையான மகிழ்ச்சியை ஆசீர்வாதங்களை நிறைவாக ஒவ்வொரு நாளும் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இதோ இந்த பாடல் வரிகளை உள்ளார்ந்த விதத்திலே உணர்ந்து பாடி ஆண்டவரிடத்திலே ஜபமாய் ஒப்புக் கொடுப்போம். நம் தேவன் நம் கூடவே இருக்கின்றார். தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டால் இனி என்னாலும் ஆசி உண்டு. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. இயேசு உன்னோடு இணைந்து விட்டான், இனி என்னாலும் ஆசி உண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அக ஒளியே, முதலும் நீயே, முடிவும் நீயே, பொழுதான அன்புருவே. கனவை அலைத்தாலும் நம் தேவன் வருவார், மன உறுதி தருவார். சுமைகள் சோர்வை கொடுத்தாலும் நம் மேய்ப்பர் வருவார், உன் பாரம் சுமப்பார். எழுந்து நடந்திடு, அவர் அடி தொடர்ந்திடு, துணிந்து வாழ்ந்திடு, அவர் தரம் போர்த்திடு. நம் இயேசு தன்னை தருவார், உனக்காய் உன் வாழ்வை இனிதாக்குவார். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அக ஒளியே, முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே.
நோய்கள் மனதை வளைத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன்னை தொடுவார். பெருமை நிழலாய் தொடராலும் நம் வேதன் வருவார், நினைவாழ்வை அருள்வார். நம்பி ஜெபித்திடு, உன் நடுவில் வருவார். கலந்திடாதிரு, உன் கரம் உயர்த்திடுவார். அவரே நம் கடவுள், வாருங்கள் தாழ்பணிந்து புகழ்ந்திடுவோம். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அக ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டான், இனி என்னாலும் ஆசி உண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அக ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, பொழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அக ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, பொழுதான அன்புருவே. அது ஒரு மாலை நேரம். வீட்டின் உள்ளே அமர்ந்தவாறு உணவருந்திக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய தந்தையார் இல்லாத சமயம் வெளியிலே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் என்னுடைய தாயும் தந்தையினுடைய தாயும் கதவை தாளிட்டு விட்டு எங்களை அணைத்து கொண்டு அந்த வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறோம். வெளியே வருகிற கும்பல் எங்களது கதவை தட்டுகிறது, உடைப்பது போல மிரட்டுகிறது. வெளியே வாருங்கள், பயந்தவர்களே என்று கத்துகிறார்கள். பயந்து ஒடுங்கி சிறுவர்களாக இருக்கிற நாங்கள் அஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய தாயும் என் தந்தையினுடைய தாயும் எங்களை வாயை பொத்திக்கொண்டு அப்படியே அமைதியாக அந்த வீட்டுக்குள்ளேயே நாங்கள் அடைந்து கிடக்கிறோம். சற்று நேரத்தில் அந்த கூட்டம் எங்களது வீட்டை கடந்து போய்விடுகிறது. அன்று அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியே பிழைக்கிறோம். பிழைப்பதற்காக சொந்த ஊரை விட்டு கடந்து போகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த வார்த்தையை யோசிக்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது அந்த நிகழ்வு எனக்கு இப்போது நடந்தது போல இருக்கிறது. யாரோ ஒருவர் எங்களை பயமுறுத்துவதற்காக, எங்களை அச்சமூட்டுவதற்காக எங்கள் வீட்டுக்கு வெளியே கத்துகிற பொழுது, கூச்சலிடுகிற பொழுது நீர் எங்களது வாயில்களின் தாள்களாக நின்று, தாழ்பால்களாக இருந்து எங்களுக்கு வலிமை சேர்த்தீர். இதோ என்னுடைய தாயின் வழியாகவும் என் தந்தையினுடைய தாயின் வழியாகவும் எங்களை நீர் பாதுகாத்திருக்கிறீர், எங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறீர். இன்னும் நாங்கள் ஆசீர்க்குரியவர்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்தி அந்த நாளில் நீர் எம்மை பாதுகாத்திருக்கிறீர். ஆம் தெய்வமே, இதை இன்றும் யோசித்து பார்க்கிறேன். ஏராளமான இடங்களில் பாதுகாப்புகள் இல்லாமல்
தங்களது உயிருக்காக தங்களது வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ ஏழை எளியவர்களை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன். என்னுடைய குழந்தைகளை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை நான் பத்திரப்படுத்த வேண்டும், என்னுடைய குழந்தைகளுக்கு உம்முடைய ஆசீர் வேண்டும் என்று சொல்லி இந்த இயற்கை சீரழிவுகளிலிருந்தும் ஏராளமான எதிரிகளிடமிருந்தும் இவர்களை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற எங்களது மூத்தோர்களை, எங்களது தாய்மார்களை, தந்தையர்களை இந்த நேரத்திலே பெருமையோடு அர்ப்பணிக்கிறோம். அன்பு தெய்வமே, பல்வேறு சமூக பிரச்சனைகளின் காரணமாக, ஏன் பல்வேறு ஆசைகளின் காரணமாக எவ்வளவோ போராட்டங்கள் இந்த மண்ணிலே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்பாவி குழந்தைகள், ஏதும் அறியாதவர்கள் இவைகளுக்கெல்லாம் பழியாகி கொண்டே இருக்கிறார்கள். அன்பு தெய்வமே, அன்பு இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, அவர்கள் சார்பாக நீர் இருக்கிறீர். அவர்களுடைய தாள்களை எல்லாம் நீர் வலுப்படுத்துகிறீர். அன்பு தெய்வமே, உமக்கு அவர்களுக்கும் உம்முடைய ஆசீரை வழங்கி தொடர்ந்து அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தும், வலுப்படுத்தும். ஆமென். புகலிடம் நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. நீரே என் புகலிடம் நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. உம்மை நான் நம்பி என்று வாழ்கிறேன், என்று வாழ்கிறேன். நம்பி என்று வாழ்கிறேன், நீரே என்கதி என்று வாழ்கிறேன், நீரே என் புகலிடம். உணவும் இந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் இந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சினேன், அஞ்சினேன். இருளில் உணவும் இந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் இந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சினேன், அஞ்சினேன். உமை நான் நம்பி என்று வாழ்கிறேன், நீரே என்கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்று வாழ்கிறேன், நீரே என்கதி என்று வாழ்கிறேன், நீரே என் புகலிடம்.
எந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர் காத்திடுவீர் செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணிந்தீரே பணிந்தீரே எந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர் காத்திடுவீர் செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணிந்தீரே பணிந்தீரே உன்னை நான் நம்பி என்றும் வாழ்கிறே நீரே என் கதி என்று வாழ்கிறே உன்னை நான் நம்பி என்றும் வாழ்கிறே நீரே என் கதி என்று வாழ்கிறே நீரே என் புகழிடம் நீரே என் அரண் நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே நீரே என் புகழிடம் நீரே என் அரண் நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே உம்மை நான் நம்பி என்று வாழ்கிறே நீரே என் கதி என்று வாழ்கிறே உம்மை நான் நம்பி என்று வாழ்கிறே நீரே என் கதி என்று வாழ்கிறே நீரே என் புகழிடம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பாடல் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை எல்லாம் தியானித்தவாறே நாங்கள் இதோ நம்பிக்கையோடு உமக்கு புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை நீராயிருக்கின்றதனாலே இதோ இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு இன்னும் வலுவூட்டுகின்றன எங்களுடைய வாழ்வுக்கு புறமூட்டுகின்றன ஆண்டவரே இதோ இன்னும் தொடர்ந்து உமக்கு புகழ்ச்சி செலுத்திக் கொண்டே இருப்போமை போற்றி கொண்டே இருப்போம் இதுதான் எங்களுடைய அழமான விசுவாசம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை தேற்றுவீர் எங்களை அணைப்பீர் எங்களுடைய கவலைகளெல்லாம் தீர்த்து கொண்டே இருப்பீர் இதுதான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை ஆண்டவரே இந்த நம்பிக்கையிலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் உமை விடாது பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் இதோ இந்த வேளையிலே நம்பிக்கை நிறைந்த மனநிலையிலே எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் புகழ்ச்சியாக புகழ்ச்சியின் வேண்டுதலாக இதோ நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் எங்களை பலப்படுத்தும் எங்களை தேற்றும் ஆமேன் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார்
கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மன கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச கரம் பீடித்து நடத்துவார் கல்மலை மேல் நிறுத்துவார் கரம் பீடித்து நடத்துவார் கல்மலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது எனக்காக மரித்தாரே என் பாரம் சுமந்தாரே எனக்காக மரித்தாரே என் பாரம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது தந்தையாயிருந்து என்னை பாதுகாக்கிறவரே நண்பனாயிருந்து என் குறைகளுக்கெல்லாம் செவி சாய்ப்பவரே என் சகோதரனாயிருந்து என் தோள்களின் மீது கைகளை போட்டு நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்பவரே ஒரு சகோதரியாயிருந்து நான் உனக்கு இருக்கிறேன் நீ அச்சப்படாதே உன் தேவைகளிலே உன் கஷ்டங்களிலே உன் நஷ்டங்களிலே நானும் பங்கெடுப்பேன் என்று சொல்கிறவரே ஒரு அயலானாயிருந்து என் துன்பங்களிலே என்னோடு பங்கெடுக்கிறவரே இயேசுவே நீர் எனக்கு எல்லாமாய் இருக்கிறீர் எனக்கு எல்லாமாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படிப்பட்ட துன்பங்கள் நாங்கள் எதிர்கொண்டாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்களை நாங்கள் சந்தித்தாலும் எவ்வளவு கண்ணீரில் இருந்தாலும் சோகத்தில் இருந்தாலும் வேதனையில் வருத்தத்தில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும்தான் என்னை தேற்றுகின்ற ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் என்னை வழி நடத்துகின்ற கடவுள் நன்றி இயேசுவே என் சகோதரனே என் சகோதரியே இதோ இந்த புனிதமான நேரத்திலே ஆண்டவர் நமக்கு மீண்டுமாய் வெளிப்படுத்தி அந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம் அவர் தாயாயிருந்து தந்தையாயிருந்து நண்பனாயிருந்து சகோதரனாய் சகோதரியாயிருந்து நம்மை அன்பு செய்கிறாரே இதைவிட பெரிய காரியம் பெரிய பாக்கியம் நமக்கு என்ன இருக்க முடியும் இதோ நம் நற்குறனை ஆண்டவரிடத்தில் நம்மை நம் குடும்பத்தை நம் தேசத்தை இந்த உலகை அர்ப்பணித்து இதோ அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமென் 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 மாண்புயரே வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதனை அறிய இயலாம், குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நன்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.